எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க அதை தவிர வேறு எதையும் நினைக்காதீங்க. சந்தோஷமாக இருங்க எப்பவுமே, அதை தவிர இந்த உலகத்தில் பெருசு எதுவும் இல்லை. இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம், அது சொல்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வர 13ஆம் தேதி 12 and 2020 மார்னிங் 10 o'clock ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். என்னென்னா மெடிடேஷன். நிறைய பேருக்கு வந்து மெடிடேஷன் அப்படின்னாலே ஒரு ஃபீலிங்ஸ், மெடிடேஷன் பண்ணணும், எப்படி தியானம் பண்ணுறது தெரில, நான் இந்த தியானம் போனேன், அந்த தியானம் போனேன், இங்கே கற்றுக்கிட்டேன், அதை கற்றுக்கிட்டேன், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு விஷயம், அது தானாக வரக்கூடிய ஒன்று. அது எப்படி தானாக வர்றது அப்படின்னு சொல்லி யாருக்கும் புரியலை. வேறு எனக்கு நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன், நான் அதை தான் என் லைஃப்பில் மெடிடேஷன் அப்படின்னா அதை தான் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சில மெடிடேஷன் செட் ஆகும், சில செட் ஆகுதுன்னு நினச்சிட்டு நான் அவங்களே நினச்சிட்டு ஏமாந்துட்டு இருப்பாங்க, ஆனால் அது கை கொடுக்காது. ஸோ மெடிடேஷனுக்கு என்னென்ன தேவைப்படுது, மெடிடேஷன் எப்படி பண்ணலாம், உண்மையான மெடிடேஷன் பற்றி சொல்லிக் கொடுக்கூடாது. அதை பற்றி பெரிய விஷயம் கிடையாதுன்றது தான் நினச்சிக்கல. ஆனால் நிறைய பேர் வந்து யூடியூப் பார்க்குற நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மெடிடேஷன் சொல்லித்தராங்க. இது எப்படி பண்ணுறது, தியானத்தை பற்றி அதிகமாக என்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் நான் மெடிடேஷனை பற்றி ஒரு கிளாஸ் வந்து எடுக்கிறேன் ஆன்லைனில். முடிஞ்சளவு ஜூம் ஆப் இருக்குது, அந்த ஆப்பை கொஞ்சம் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆப்லேருந்து நான் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புவேன். கீழே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா வருகிற 100 நபர்களுக்கு அந்த கிளாஸ் எடுக்கப்படும். ஸோ இதில் என்னென்ன சொல்லித்தரேன், அதாவது மெடிடேஷனை பற்றி நிறைய கனவுகள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் நிறையா விஷயங்கள் என்ன, நீங்கள் என்ன என் வாய்ஸை கேட்டுட்ருக்கீங்க, நான் உங்களை பார்த்ததில்லைல்ல. ஸோ அதனால் வந்து நான் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மெடிடேஷனில் எனக்கு கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்கிறேன், ஹரின்னு இருக்கக்கூடிய ஒருவர். ஹரி, இவர் சென்னையில் உள்ள ராயப்பேட்டையில் இருந்தவர். அவர் வந்து ஒரு குட்னு சொல்கிறத விட கிரேட்டஸ்ட் மெடிடேட்டர். அவர் வந்து ஃபாலோ பண்ண ஒரு குரு, அவர் பேர் மகாராஜி குரு அவர்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் பெரிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய குரு. அவரை வந்து இந்த உலகத்தில் கோடிக்கணக்கில் மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது லேக்ஸ் கிடையாது, குரோஸ் கணக்கில் பீப்புள் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த குருமார்களை. அவங்கள வந்து நானும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஹரின்பவர். அவரை நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து பூஜை பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணி அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த தியானம் நுட்பம், தியானத்துக்கு மேலே டெக்னிக்னு ஒன்று கிடையவே கிடையாது, அது தானாக நமக்குள்ளே அப்படியே அட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அழகான ஒரு உணர்வு. அது எப்படி பயன்படுத்துறது, சம்டைம் வந்து தியானம் பண்ணி எனக்கு வந்து இப்போ ஒன்றுமே எனக்கு கிடைக்கல அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான கேள்விகள், சில பேருக்கு நிறைய மெடிடேஷனை பற்றி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. வருகிற சண்டே அன்னைக்கு நம்ம பார்ப்போம். வருகிற ஒரு 100 மெம்பர்ஸ் தான் இதை பற்றி எடுக்க முடியும், ஏன்னா அது ஜூமில் வந்து 100 மெம்பர்ஸ் தான் முடியும். அதனால் ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் அவ்வளோதான், 100 ருபீஸ். ஏன்னா எப்பவுமே சில விஷயங்கள் நம்ம ஃப்ரீயாக வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஏன்னா ஃப்ரீயாக வந்து எப்பவுமே வேல்யூ இல்லை, எதுவுமே ஃப்ரீ அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அது யூஸ் எல்லாம் போயிடும். 100 ருபீஸ் அவ்வளோதான். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் நிறைய விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஸோ நான் நிறைய யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் சார்ந்த சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக சுலபமாக மெடிடேட் பண்ணலாம், எதுவும் பண்ண தேவையில்ல. அதுக்கு மெடிடேஷனுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது. சரி, இந்த உலகத்தில் புத்தரை இந்த உலகத்தை எத்தனை பேருக்கு தெரியும் கேட்டிங்கன்னா உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஸோ புத்தர் வந்து முப்பு மருந்து சித்தர்கள் போல் ஏதாவது பண்ணாரா கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் வந்து சித்தர்களாவது ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் புத்தர் அதையும் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டார். ஆன்மா என்பது வெறும் ஜஸ்ட் ஆனியன் அப்படின்ட்டார், அது ஒன்றுமே கிடையாது. ஸோ அதையும் தாண்டின ஒரு நிலையில் வந்து தன் மனதை வந்து நிலையில் வந்து அடைஞ்சவர், இந்த உலகத்தால் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒருவர் புத்தர். அவர் எப்படி சில மெடிடேஷன் சம்மந்தப்பட்டது, சரி ரொம்ப ஹையஸ்ட்டான ஒரு டீப் மெடிடேஷன் அவர் அடைஞ்சார் ஞானத்தை சார்ந்தது. சரி, இந்த தியானத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்மந்தம், சரி இது மாதிரி ஒரு பல விஷயங்கள் நான் வந்து ஜூமில் நான் மீட் பண்ண போகிறவங்களை, நான் உங்களை மீட் பண்ணலாம், நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ அன்புள்ளம் புண்டவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வருகிற சண்டே 13 மேக்ஸிமம் சண்டே ஏன் போட்டேன்னா, மேக்ஸிமம் சண்டே இப்போ முடிஞ்சளவு வந்து இப்போ நிறைய அட்வர்டைஸிங்லாம் வருது. வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம வந்து வெஹிக்கிள் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது, பொல்யூஷன் ஸ்டாப் பண்ணலாம். அதனால் சண்டே ஒரு நாள் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்க நிறைய இதையும் நம்ம தெரிஞ்சிக்கலாமே அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் ஏற்படும். மெடிடேஷன் என்ன பண்ணுறான் அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். விருப்பமுள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.